முருங்கக்காய் தொக்கு பண்ண போகிறேன். முருங்கைக்காய், மூணு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் தேங்காய், கடலைப்பருப்பு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், 200 கிராம் சின்ன வெங்காயம் இருக்கும். வாங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க பருப்பும் தேங்காயும் வறுத்து எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு பருப்பு செவக்க நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு செவக்க வறுத்தா போதும், நல்லா சாந்திரிச்சு எடுத்துக்கலாம். கிரேவி பண்ணுறதுக்கு அந்த பருப்பு வறுத்த தவாலே போட்டுக்கலாம். 1/3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டுணும், அப்புறம் அந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். மசாலா ஜாமான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது பட்டை இலை, பிரிஞ்சி இலை, நட்சத்திரப்பூ, சோம்பு கும்பு எல்லாமே சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். குட்டி ஸ்பூன்லாம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், காரத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரல வதக்கியாச்சு. இப்போ முருங்கைக்காய் போட்டுக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் 2 to 3 நிமிஷம் வேக வைக்கலாம். வறுத்து வச்ச தேங்காயும் பருப்பையும் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கங்க. காய் பாதி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த தேங்காய் பருப்பு போட்டுக்கலாம். அரைச்சி வச்சது ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சம் அந்த சாரை மட்டும் கழுவி ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரலையும் கொதிக்கணும். முருங்கைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸோட சாப்பிட்லாம், சைடிஷாக வச்சுக்கலாம். சப்பாத்தி, இட்லி, தோசைகள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். டுடே லஞ்ச் ஒயிட் ரைஸ், முருங்கைக்காய் கிரேவி, ரசம், சேம்பக்கிழங்கு வறுவல், குக்கும்பர், ஆனியன், தயிர். வாங்க சாப்பிட்லாம்.